பெரியாழ்வார் ஒரு பாசுரத்தில் கண்ணனுக்கு எதெது பிடிக்கும்னு கூறுகிறார். அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்படனான் சுட்டு வைத்தேன் தின்னருதியேல் நம்பி. அப்பம் கலந்த சிற்றுண்டி, அக்காரம்னா சக்கரை, அக்காரம் பாலில் கலந்து. அன்னைக்கு கண்டிப்பா பாலை நன்னா குழம்ப காய்ச்சணும். அதுல குங்குமப்பூ பச்சைக்கல் பூரம் சேர்க்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட வேண்டும். சர்க்கரை சேர்த்து, அது பனங்கள் கண்டு சர்க்கரைன்னா தான் உயர்ந்தது, அதுவும் சேர்த்து பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். அதோட கூட புத்துருக்கு வெண்ணெய், பழைய வெண்ணையா இருந்தா நவநீதம்னு பேரு, புத்துருக்கு வெண்ணையா இருந்தா இளகலா இருக்கும், அதுக்கு ஹையங்கவீனம்னு பேர். அந்த வெண்ணெய் எடுத்து அதுல கொஞ்சம் கல்கண்டு சர்க்கரை சேர்த்து அதை தனி பாத்திரத்துல பெருமாளுக்காக எடுத்து வச்சுடணும். அதத்தான் அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் என்று கூறுகிறார். கரந்தனர் பாலும் தயிரும் கலந்துரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியே நம்புறானே. கலந்தனர் பால், அப்ப கறந்த பால், காய்ச்சணம்னு கூட இல்லை, பச்சைப்பால் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்கிறார், சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் நறுனை பாலால் பன்னிரண்டு திருவோணம் அட்டேன். திருவோணத்துக்கு திருவோணம் விரதம் இருந்து இத சமர்ப்பிச்சேங்கிறார். சென்னல் அரிசி சிறு பருப்பு, இன்னைக்கு எல்லாருமே சிறுதானியம் மில்லட்ஸ் சாப்பிடணும் பேச்சு அடிபடுறதா, எப்பவோ பாடிவிட்டார் ஆழ்வார். சென்னல் அரிசி சிறு பருப்பு செய்த அக்காரம் சக்கரை நறுனை பாலால் இதனால உனக்கு பிரசாதம் சமர்ப்பிச்சேன். இன்னொரு இடத்துல சொல்றார், கண்ணல் இலட்டுவத்தோடு சீடை கார் எள்ளின் உருண்டை, எள்ளுருண்டை வெள்ள சீடை உப்பு சீடை லட்டு சக்கரப்பாகு பூந்தி இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு உலர்ந்த பழங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பழ வகைகளைத்தானே எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு ஒவ்வொரு பழமா, வாழைப்பழம்னா பச்சைப்பழம், ரஸ்தாளிப்பழம், செவ்வாழைப்பழம், மலப்பழம் வாங்கி வைங்கோ, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாலும் போறோம். அதே போல பெரப்பம்பழம், விளாம்பழம், இலந்த பழம், நாகப்பழம், ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், ஆப்பிள் பழம், சீதாப்பழம், கொய்யாப்பழம், இது எல்லா பழங்களும் கண்ணனுக்கு பிடிக்கும். உலர்ந்த பழ வகைகள் முந்திரி பருப்பு, திராட்சை, கல்கண்டு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பழம், அக்ரூட்டு முதலானதெல்லாம், இப்போ அத்திப்பழம், இது எல்லாம் எடுத்து வைக்கிறோம். இதெல்லாத்தையும் பரப்பந்தட்டுல வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன தட்டு இருக்கோ எடுத்து வைக்கலாம். பத்து பக்ஷணம், இருபத்தஞ்சு பக்ஷணங்கள் கூட பண்ணலாம். ரெண்டு வகை அல்வா பண்ணி மைசூர் பாகு, அதுக்கு கேக்கில் முந்திரி பருப்பு கேக் பண்ணி, பால் கேக் பண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பர்பி பண்ணி, ஜாங்கிரி பண்ணி, ஜிலேபி பண்ணி, லட்டு பண்ணி, திரட்டு பால் பண்ணி, அப்பம் அதிரசம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கலாம். அவ்வளவெல்லாம் என்னால முடியாது சுவாமி, பண வசதியும் இல்லை, கையில சக்தியும் இல்லை. கவலைப்பட வேண்டாம், பால் காய்ச்சி பெருமாளுக்கு தலை சமைச்சா அதை கூட ஆசையோட ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதுக்கு தான் முதல்ல ஸ்லோகம் சொல்லிட்டேன், உள்ளன்போடு நம்ம கை நொந்து போகணும், நம்ம கை வலிச்சு விடுத்துனா போறோம், நம்மால முடியல வலிக்கிறதேங்கிற எண்ணம் வந்து விடுத்துனா பண்ணிருக்கோம் அர்த்தம். அந்த சிரமம் துளி கண்ணனுக்கா எடுத்துக்க வேண்டாமா? அந்த சிரமத்தை எடுத்துட்டோம்னால் தானே ஆனந்தம் பெருகும். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு போறோம், திருமலைக்கு போனா லட்டு தான் முக்கியம், மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு போனா துணி தேங்குழல்னு ஒண்ணு பண்ணுவா, நான் இப்ப சொல்ல போறதில்ல, நீங்க போய்தான் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கணும். திருவல்லிக்கேணி பார்சாரதிக்கு சக்கரை பொங்கல் இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுண்டே இருக்கலாம். ஸ்ரீமுஷ்ணத்துல பூவராக சுவாமி இடத்துல போனா முச்சக்காசு கோரைக்கிழங்கை எடுத்து அதனாலே வராக பெருமானோ இல்லையோ, அவருக்கு அதுதான் பிடிக்கும். அதே போல திருக்கண்ணபுரத்துக்கு போனால் முனியதரையன் பொங்கல், அஞ்சு மடங்கு அரிசி, மூணு மடங்கு பயத்தம்பருப்பு தோல் உரிக்காதது, ரெண்டு மடங்கு நெய் சேர்த்தா முனியதரையன் பொங்கல். திருமாலிருந்து சோழமலைக்கு போனா அக்கார் அடிசில் அறுபது எழுபது படி பால், ஆனா கொஞ்சமா சர்க்கரை, அதுக்கு தகுந்த அரிசி மற்றதெல்லாம் சேர்த்து அக்கார் அடிசில். செல்வரப்பம் உருப்படி ஸ்ரீரங்கத்தில் அது ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் இடத்துல போனா காஞ்சிபுரம் இட்லி குடர இட்லி, இப்படி ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு பிரசாதம், பெருமானே பிரசாதத்தில் விருப்பம் இருக்கிறவர். புரி ஜெகநாதத்துக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 2000 கிலோ படி பிரசாதம் அமுது செய்கிறார், எங்க போனாலும் பிரசாதம். அப்ப இந்த ஸ்ரீ ஜெயந்திக்கு
நம் கையால் என்ன செய்ய முடியுமோ, அது குறவோ நிறவோ, நம்மால எது முடியுமோ, ஆசையோட உள்ள அன்போட தூய பக்தியோட அதை பண்ணி பெருமாளுக்கு ரெண்டு ஸ்தோத்திர ஸ்லோகங்களை சொல்லி ரெண்டு துளசி எடுத்து சமர்ப்பித்து சுத்தமான தீர்த்தத்தை வைத்து அதை தளிகை கண்டருளை பண்ணினால் பேரானந்தம் அடைகிறான். அன்று பிறந்த நம்ம வீட்டில் பிறக்க போற கண்ணன் அவனுக்காக இன்னிலேந்தே நம்ம தயாராகிட வேண்டாமா? அவர் பிறந்தார் என்றால் நம் பிறவி என்னும் சிறையை வெட்டி விடுவதற்காக கண்ணன் பிறந்தான். அவன் பிறந்ததே ஆச்சரியம். வேண்டி தேவரக்க வந்து பிறந்தான். மகனொருவர்க்கல்லாத மாமியனி வண்ணன் பிறந்தான். பிரசாதம் பண்றதுக்கு தயாராயிட்டீளா? நன்னா பண்ணணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, இதனால பெருசா சக்கரை ஒண்ணு ஏறிப்படாது. 300 ஆயிடுத்து 400 ஆயிடுத்துன்னு கவலைப்பட வேண்டாம். ஆனா யாருக்கெல்லாம் அந்த சக்கரை வியாதி இருக்கோ அவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு நிறைய தளிக சமைச்சு காமிச்சுட்டு ஒரு துளி தாங்க வாயில போண்டா போறோம். யாருக்கெல்லாம் சக்கரை இல்லையோ பெருமாளுக்கு நிறைய காமிப்போம், நம்மளும் நிறைய சாமிப்போம், சாப்பிட்டு அவருடைய அருளையும் பெறுவோம். ஸ்ரீ ஜெயந்தி கன்னி கிருஷ்ண அவதாரம் சொல்ல